சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் தலைமை அலுவலகத்தின் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே ஆண்களும் பெண்களுமாக பால் உற்பத்தியாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசையும் ஆவின் நிர்வாகத்தையும் வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டத்தை துவக்கி இருக்கிறோம். குறிப்பாக கடந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் சார்பாக பால்வளத்துறை அமைச்சர் எங்களுடைய சங்க பிரதிநிதிகளை எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் சென்னையில். அந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் நாங்கள் 2019ஆம் வருடத்தில் தான் கடைசியாக பாலுக்கு கொள்முதல் விலையை அரசு அப்போதிருந்து அரசு அறிவித்தது. பசும்பாலுக்கு 1 லிட்டருக்கு 4 ரூபாயும் எருமை பாலுக்கு 1 லிட்டருக்கு 6 ரூபாயும் என அறிவித்து 1 லிட்டருக்கு 32 ரூபாய் பசும்பாலுக்கு எருமை பாலுக்கு 41 ரூபாய் என்று 2019ல் அப்போதிருந்து அரசு அறிவித்தது. 4 ரூபாயும் 6 ரூபாயும் உயர்த்தி அறிவித்தது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்போது இருக்கக்கூடிய அரசு ஒருதலைப்பட்சமாக தான் தோண்டி தளமாக எந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவுக்கும் வராமல் தான் அடித்த முன்பாக வெறும் 3 ரூபாய் மட்டும் உயர்த்தி அறிவித்திருக்கிறார்கள். கடந்த 2019க்கு பிறகு கால்நடை தீவனங்களுடைய விலை 50% மேல் அதிகரித்திருக்கிறது. இதர அத்தியாவசிய பொருளுடைய விலையும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இந்த 3 ரூபாய் எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல, பெருத்த ஏமாற்றத்திற்கு உள்ளாக இருக்கிறோம். ஆகவே இந்த காத்திருப்பு போராட்டத்தை துவக்குகிறோம். மீண்டும் தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும், பாலுக்கு கொள்முதல் விலை உயர்வை அறிவிக்க வேண்டும். அதோடு இந்த ஆவின் நிறுவனம் பாதுகாக்கப்பட்டால்தான் தமிழகத்தில் உள்ள 5 லட்சத்துக்கு மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் ஆவினுக்கு பால் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை நம்பி ஏற்கனவே தமிழகத்தில் 20 லட்சம் குடும்பங்கள் பால் உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த ஆவின் நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டால்தான் அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய பாலுக்கு கொள்முதல் விலை தமிழகத்தில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் கொடுப்பார்கள். ஆரோக்கியா கட்சன் போன்ற பெரும் நிறுவனங்கள் இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் வலியுறுத்துகிறோம், ஆவின் நிறுவனம் தமிழ்நாடு அரசாங்கம் பால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான கொள்முதல் விலையை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்துகிறோம்.